புகை ஃபுல்லாக அடுப்பில் இருந்து வர புகை இல்லை, முந்திரிய கொண்டில் இருந்து வர புகை. ஏண்டா எப்போ வடிக்கும் எப்படி வடிக்குமெண்டு யாருக்குமே தெரியாது. ஹாய், ஹலோ, வணக்கம் மகளே. நானும் பிரின்ஸ் அக்கோன். ஓகே, இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா, இன்றைக்கி நம்மளோட தோட்ட வீட்டில் தான் இருக்கோம். தோட்ட வீட்டில் முந்திரியம் கொட்டை சுட்டு காய்ச்சி கொடுக்கலாமே என்று வந்திருக்கோம். ஸோ பார்க்கலாம், இந்த அடுப்பு பற்ற வச்சு தணல் வர சட்டியில் முந்திரியம் கொட்டையை போட்டு சும்மா சமையல் வரும் காஜு செய்கிற வீடியோ ஒன்று பார்த்துடலாம். வாங்க அண்ட் வீடியோவை முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. ஓகே, முந்திரி கூட சொல்லலாம். ஓகே, வெட்டுக்கிறோமோ, நம்மளை படுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சாச்சு. சட்டியெல்லாம் வடிவாக இருக்கிற ஒன்று அவசியம் இல்லை. இரண்டா முந்திரியும் கொட்டி கொட்டியோ அது தோலோட இருக்கும் போது, ஸோ நீங்கள் கழுவி புது சட்டியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பழைய சட்டி எடுத்தாலே சரியாக இருக்கும், பிகாஸ் அந்த முந்திரியும் கொட்டோட கசரு வர அதில் போடும். ஸோ அதுக்கு ஒரு பழைய சட்டி தான் சரியாக இருக்கும்ன்றதால இந்த சட்டி எடுத்துருக்கோம். அதான் ரீசனி. ஃபஸ்ட்டாக நம்ம அரவாசு முந்திரியங்கொட்டையை போட்டிருக்கோம். இப்போ இது வடிவாக பற்றி தனலாக பற்றி வரணும். இந்த முந்திரியங்கொட்டையிலேருந்து இந்த பால் வந்து அது தானாகவே பற்றும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகே, இப்போ அந்த புகை கொஞ்சம் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கு. இந்த அந்த வார புகைலாம் நீங்கள் அடுப்புலேருந்து வர நினைச்சு வேணாம், அடுப்பு கோழியாக கொழுந்துபட்டு தெரியுது. ஆனால் அது வார புகைலாம் நம்மளோட முந்திரியங்கொட்டையில் தான் வருது. ஸோ நாங்கள் அந்த அடிமட்டை தென்னை மரத்தில் உள்ள அடிமட்டையை யூஸ் பண்ணி தான் வறுத்து கொண்டிருக்கோம். இது அது வறுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏண்டா அது வெடித்து பறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சில முந்திரியம் கொட்டைகள் வெடித்து பறக்கிறது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏற்கனவே இருந்ததை விட ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்திருக்கு. இப்போ அது பால் விட தொடங்கின பிறகு கொஞ்சம் நெருப்படுத்தி உள்ளே போட்டோன்னே உள்ளே இருக்கிறது முந்திரியம் கொட்டை அப்படியே ஃபுல்லாக பற்ற தொடங்கிடும். இதை பாருங்கள் எப்படி வந்து கொண்டிருக்கு புகை. வண்டி இந்த புகை ஃபுல்லாக அடுப்பில் இருந்து வர புகை இல்லை, முந்திரிய கோட்டையிலேருந்து வர புகை. வேறு லெவலில் இருக்க போது ஃப்ரைட் ரைஸர் ஒரு ஃபீலிங் ஒன்று கிடைக்குது. என்ன ஃப்ரைட் ரைஸர் இது கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் அடிமட்டை யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். கவனண்டா, போடுவா நெருப்பு, நெருப்பு போடுமா? சட்டி இறகு, சட்டி இறகு. இன்னைக்கான ஓமா கரையும் கரையும். இதா 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 அந்த நம்ம பார்த்தினே, இதை எடுத்து அப்படியே போட்டு அப்படியே மண்ணால் மூடிடணும். அதான் அடுத்த ப்ரொசீஜர். மூடிட்டு ஒரு கொட்டையை எடுத்து சேம்பிளுக்கு தட்டி பார்க்கணும். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுடைய காஜு முந்திரியோட எப்படி செம தணலாக வெறித்தனமாக சுட்ட முடி, நெருப்பெல்லாம் சும்மா வெறித்தனமாக வந்திருக்கும். இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சுட்ட அந்த இது வேகிரிக்குமா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஒரு எக்ஸாம் இதை எடுத்து பாரு, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. உடஞ்சி பரவாயில்லையா? என்ன மாதிரி ஓரளவுக்கு இருக்கா?
ஓகே, இப்போ என்ன சீன் ஆச்சுன்னா, நாங்கள் பத்த வச்சது கொஞ்சம் வேகாமல் கொஞ்சம் வேகினது குறைஞ்சிருக்கு. ரோஸ்ட் ஆயின் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதால திரும்ப ஒரு போட்டு ஒரு வரட்டு ஒன்று ஒரு ஃப்ரை ஒன்று எடுத்து பண்ணி எடுக்கிறதுக்கு தான் இந்த செட்டப்பு. போட்டதை திரும்ப போடுறோம். அதுக்கப்புறம் இது முடிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கிற அந்த ஒரு கிலோவையும் போட்டு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி சுட்டி எடுக்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்கான செஃப் வந்து நம்மளோட மெயின் செஃப் நிலுக்சன். அவரை யாருக்காவது ஃபாலோ பண்ணுமெண்டா, அவரை இன்ஸ்டாகிராம் ஐடி நான் தாரேன் லிங்கில், டிஸ்கிரிப்ஷனில் தாரேன், ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா அவரை தான் இந்த முந்திரி கொண்ட சுடுறதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதால அவரை நாங்கள் இன்றைக்கி மெயின் செஃபாக போட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராம் ஐடியை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அவன் நெருப்பு நெருப்பு கொடு இஞ்சலா கீசன் நெருப்பு நெருப்பு கொடுத்து இஞ்சலா நெருப்பட தூக்கி போன. கத்தி இல்லை அவளே, கத்தி இல்லை, பால் பால் முடிஞ்சு போ. பால் சரி, பால் வத்திதி, பால் வத்திதி. ஓகே, செகண்ட் டே நம்ம பண்ண ஃப்ரையும் அதில் இருக்கிற ஃபுல்லாக பால் அவ்வளோ பற்றி நான் இப்போ இறக்கி மண்ணுக்குள்ளே போடணும். அந்த மண்ணுக்குள்ளே போடுற ப்ரொசீஜரை கவனமாக செய்யணும். சரி, இது அளவு தான், அளவு அளவு அதை பார்க்க தோலை அப்படி தெரியும். உடச்சிடுவாங்க. இது செகண்ட் ட்ரிப். மிச்சத்துக்குங்க போட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பண்ண மாதிரியே சும்மா வெறித்தனமாக பண்ணி எடுக்க போகிறோம். இது போட்டாச்சு. இப்போது புகை விடும்போது தான் வெறித்தனமாக இருக்கும். ஓகே, இப்போ புகவோட ஸ்டார்ட் பண்ணிது. இப்போ வந்து அது பால் விட்டுத்து இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் இதுக்கு பிறகு நம்ம நெருப்படுத்து போடலாம், இல்லாட்டி அது தானாகவே பத்தும். அடுப்பு கொஞ்சம் பாருங்கடா, கொஞ்சம் ஈஸி வச்சு வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செய்யக்கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏண்டா எப்போ வெடிக்கும் எப்படி வெடிக்கும் வேண்டி யாருக்குமே தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வெடிச்சிடும். ஸோ எத்தனை 90s கிட்ஸ் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸோட இருப்பீங்கன்ட்டு தெரியல. யாருக்காவது இதே மாதிரி உங்களோட ஃபேமிலியோட இல்லை ஃப்ரெண்ட்ஸோட முந்திரியங்கோட்ட சுட்டு சாப்பிட்றது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். வெறித்தனம். எங்கடா வரிக்கிறேன் நெருப்பு. இதெல்லாம் வீடியோ எடுக்கும்போது கவனமாக எடுக்கும், இல்லாட்டி போன்ட கதை முடிஞ்சிடும். சரியா, தட்டுமா? ஓகே, இது தட்ட வேண்டிய நேரம். தட்டு தட்டு தட்டு, அப்படி ஓடி நேரம் செப் சொல்றனால தட்டி விட்டேன். மண்ணப்படும் மண்ணப்படும் மண்ணப்படும். ஓகே, ரெடி. சுவையான சுவையான அருமையான கஜு முந்திரியங்கொட்டை ரெடி. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அது சுட்டு அதுக்குள்ளிக்கிற முந்திரியங்கொட்டை தனித்தனி எடுக்க வேண்டியதுதான். எடுக்கலாம். ஓகே, முந்திரியங்கொட்டை உடைக்கிறதுக்கு முக்கியமான சாமானி, முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டா அது இது சிரட்டை தான். இந்த சிரட்டையில் ஒரு கல் உண்டு, இதே மாதிரி ஒரு கருங்கல் உண்டு, இல்லாட்டி ஏதாவது ஒரு கல் ஒன்று எடுத்தீங்கடா வச்சு தட்ட வேண்டியதுதான். தட்டை தட்டுற கொலை
ஃபஸ்ட் தான் நம்ம இந்த முந்திரியும் கொட்டடைக்கு தானே, அதில் அந்த பின்பக்கம் அந்த பெரிய பக்கம் இருக்குது தானே, அதை எடுத்து அதுக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு தட்டணும். அப்போ ஈஸியாக கொடப்படும். பிறகு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி 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 எடுத்தீங்கடா, அழகானே அருமையானே ரோஸ் பண்ணுப்பட்டு முந்திரியும் கொட்டை ஈஸியாக வந்துடும். அதுக்கு பிறகு நீங்கள் உடச்சி எடுத்த பிறகு முந்திரியும் கொட்டை அந்த பெரிய கனமான தோலை உடச்சி எடுத்த பிறகு, அதுக்கு பிறகு இந்த தோலை உடச்சி எடுக்கிறது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயமே இல்லை. ஓகே, இப்படி தான் முந்திரியும் கொட்டை எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஓகே மகளே, ஒரு மாதிரியாக 1.5 கிலோ கஜுவையும் சுட்டு உடைச்சி செமையாக எடுத்தாச்சு. நாங்கள் உடைச்சதுலேயே 1.5 கிலோவில் இவ்வளவு தான் கஜு வந்திருக்கு. இதுதான் நிகழ்கால உலகின் நிதர்சனம். நீங்கள் எவ்வளோ உடைச்சாலும் இப்படி ஒரு சின்ன ஒரு பிளேட்டுக்குள்ளே தான் வந்திருக்கும். நாங்கள் 1.5 கிலோ கஜு உடைச்சோம், ஸோ இவ்வளோ தான் வந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு மாதிரியாக ரோஸ் ஆகி சிலது முழுசாக வந்திருக்கு, சிலது உடப்பட்டு வந்திருக்கு, ஏதோ இருக்கு. இதுக்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி உடைச்சதான் இப்படியாவது உடைச்சி எடுக்கலாம். ஸோ வளமையாக அப்படி இருக்குமா கஜு அப்படி தான் இருக்கு, எல்லாருக்கும் சாப்பிட்ட அனுபவம் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. என்ன தான் உங்களுக்கு பிளேட் விட்டா கஜு இருந்தாலும் முழுசாக சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி பண்ணேன், மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.